தமிழ் உறவுகளுக்கு பெரும்பாலும் வணக்கம். வாங்க, வடநாட்டில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு. சீக்கிரில் வந்து இன்னைக்கு வந்து மோடியை போய் பார்த்து போயிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்த மோடிகளுக்கெல்லாம் இப்போ வந்து சீக்கிரத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு மோடியே சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த நாட்டை வர அப்படின்னு. எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த நாடு தான் அப்படின்னு சொல்லி மோடி வந்து அவங்களுக்கு வந்து வருகை தந்து வணக்கம் தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி சீக்கியர்களும் வந்து அவர் வணங்கியிருக்காங்க, பெருமையாக பேசியிருக்காங்க சீக்கியர்கள். அவருக்கு மோடியினுடைய இல்லத்தில் போய் டெல்லியில் மக்கள் பாருங்க, அவரைய ஒரு சீக்கியர் சொல்லியிருக்காரு, எத்தனை நாடுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்காக உயிரை கொடுக்குற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான் அப்படின்னு மோடியை பற்றி ஒரு ஒரு குரு சொல்லியிருக்காரு சீக்கியர் ஒரு ஆள். எவ்வளோ பிரச்சனை நடந்தது வெளிநாட்டிலெல்லாம் இருந்தாலும் அந்த மக்களை உடனே பிளெயினை அனுப்பி உடனே திருப்பி நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்து அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இதையோ யாருமே செய்ய மாட்டாங்க. இதுக்கு முன்னால் ஒரு 93 அந்த ஈராக் ஈரான் சண்டை நடக்கும்போது, ஈராக் சண்டைலாம் நடக்கும்போது, ஈராக் அமெரிக்கா சண்டைக்கு எத்தனை பேர் தமிழர் சச்சரிஞ்சாங்க. எல்லாம் அந்த இந்தியாவில் உள்ள மக்கள் பூரா அங்கே திருந்தவங்க பூரா அப்படி சாப்பாட்டு கொழி இல்லாமல் திருந்தாண்டாங்க, கடற்கரை ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க. பாருங்க மோடி போ, நாளைக்கு நடக்கிற விஷயத்துக்கு இன்றைக்கே அவர் ஏற்பாடு பண்ணுவார். அதான் மோடி இது வரைக்கும் எவனுமே பண்ணதில்லை. சீக்கியர்கள்லாம் வந்து அவர் வீட்டில் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, எங்களை வந்து நீங்கள் பாதுகாப்போடு திருப்பி கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் வணங்குறோம், தலைவணங்குறோம் அப்படின்னு சொல்லி சீக்கியர்கள் வந்து பெருமையாக இன்றைக்கி பேசியிருக்காங்க. இல்லை இது ஒரு இப்போ நடந்த சம்பவம், தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கோங்க. மோடி என்றைக்குமே நம்ம நாட்டுக்காக தான் அவர் வாழ்கிறாரு, அவருக்கு சொந்த இது எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எவனுமே நாட்டுக்காக வாழணும் எனக்கு தெரியும் ஒருவனும் இருந்த மாதிரி தெரியல. மோடி ஒரு ஆள் தான் நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் தெரியும் அவர் மோடி வந்து அவர் உடனே ஆக்சன் எடுப்பார். எவ்வளோ கொரோனா டைம்லலாம் உலகம் பூரா தத்தெடுத்து நின்றுன நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து உடனே ஆக்ஷன் எடுத்துருமா. இதே இது மற்ற காங்கிரஸோ இருந்தோம் இல்லைங்க, இந்தியா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கும். மோடி இருந்தனால நம்மளாம் தப்பிச்சுக்கிட்டோம், நிறைய பேர் இறந்துருக்காங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் உலக நாடு லெவலில் பார்த்துக்கோம்னா இந்தியா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்தது வந்து மோடி தான். மற்றவங்க இருந்ததுன்னா நாடு எங்கேயோ போயிருக்கும், கொள்ளலாம் நடந்திருக்கும். மோடி வந்து அதை காப்பாற்றிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கோங்க, மோடி மாதிரி ஒரு ஆள் இங்கே பிறக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இருக்காங்க மோடி மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க, மோடி மாதிரி ஒரு ஆளை வந்து பார்க்குறது வந்து கஷ்டம் தான் நம்ம நாட்டில்.